அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தமிழகத்தின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு எல்லா துறைகளும் சிறப்பாக செயல்பட வேண்டும், முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும், ஒட்டுமொத்த துறைகளுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அப்படி விரும்புவது மட்டுமல்ல, அதற்கான இலக்கினை நிர்ணயித்து அதை அடைவதற்கு அனைத்து துறையினுடைய அமைச்சர்கள், செயலர்கள், துறை செயலர்கள் இவர்களுக்கெல்லாம் ஆலோசனைகளை வழங்கி இந்த அரசை சிறப்பாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களிலெல்லாம் சிறந்த முதலமைச்சராக, செயல்படக்கூடிய ஒரு முதலமைச்சராக, நம்பர் ஒன் முதலமைச்சராக இருக்கின்றார் என்ற நற்பெயரை இன்றைக்கு அவர் பெற்றிருக்கிறார். குறிப்பாக எல்லா துறைகளிலும் கூட்டுறவுத்துறையினுடைய பங்களிப்பு என்பது முக்கியமானது என்றால் அது மிகையாகாது. காரணம், குறிப்பாக கிராமப்புற மக்களுடைய, அதிலும் குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பொருளாதார ரீதியில் உயர்த்துவதற்கான ஒரு கருவியாக இந்த கூட்டுறவுத்துறை செயல்படுகிறது என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே தான் இதை நம்முடைய செயலர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல எல்லோருக்கும் வழிகாட்டியாக, முன்னோடியாக இந்த கூட்டுறவு சங்கங்கள் 1904களில் தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது என்றும், தொடங்கப்பட்ட அந்த கூட்டுறவு என்பது பல்வேறு பரிணாம வளர்ச்சிகளை பெற்று இன்றைக்கு ஆழ விருட்சமாக அது வியாபித்திருக்கிறது. பல தரப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியை எய்துவதற்கு பல உதவிகளை இந்த கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக செய்ய முடிகிறது. கடனுதவி, பொருளாதார உதவிகளை செய்வதோடு அரசின் சார்பில் வழங்கப்படுகின்ற பொது விநியோக திட்டத்தையும் சீராக சிறப்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மகத்தான பொறுப்பும் இந்த துறைக்கு இருக்கிறது. அந்த வகையில் ஏறத்தாழ 35,000 நியாய விலை கடைகளும் இந்த துறையின் சார்பில் இயங்கப்படுகிறது. மாவட்ட அளவில் 23 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள், இன்னும் அதற்கு கீழே இயங்கக்கூடிய பல கிளை வங்கிகள், அதை போல 4,500 மேற்பட்ட கூட்டுறவு தொடக்க வேளாண்மை சங்கங்கள் என்று பல்வேறு வகையிலான ஒரு பரந்த விரிந்த நிர்வாக உள்ளடங்கிய ஒரு துறை இந்த துறை. ஆக இந்த துறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரும்புவதைப் போல கடந்த ஆட்சி காலத்தில் இருந்ததை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த துறை இப்பொழுது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக கிராமப்புற பொருளாதார வளர்ச்சி என்பது விவசாயிகளுக்கு உதவுவது ஒரு பெரும்பங்காக இருக்கும். நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் 60-70% மக்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழில் விவசாய தொழில். ஆக அந்த விவசாய தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு சில காலகட்டங்களில் மழை முறையாக பருவ காலத்தில் பெய்யாமலும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவது உண்டு. கூடுதலான மழை பெய்து பருவம் தவறிய காலத்தில் பெய்தும் பல இழப்புகளை எல்லாம் சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட அந்த காலகட்டங்களிலெல்லாம் விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஏற்படுகின்ற அந்த பேராபத்திலிருந்து காக்க வேண்டிய மகத்தான பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து பல்வேறு பணிகளை, அவர்களுக்காக உதவிகளை செய்து வந்திருக்கிறது என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக கடந்த 10 கால ஆட்சி காலத்தில் கிராமப்பகுதி வளர்ச்சியில், விவசாயிகளுடைய வளர்ச்சியில் அவர்களுக்கு உதவிய கடன் தொகைகள்னு பார்த்தா 60,520 அளவிலே 10 காலத்தில், ஆக ஆண்டொன்றுக்கு சராசரி 6,00,000 என்ற அளவிலே, 6,000 என்ற அளவிலே தான் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு 21-22 ஏறத்தாழ 10,292 crore விவசாயிகளுக்கான கடன்களை வழங்கி அதன் மூலமாக 14.84 lakh விவசாய பெருங்குடி மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஆன ஆண்டு சராசரி என்பது 6,000 என்று இருந்ததை முதல் முறையாக 10,000 மேற்பட்ட அந்த இலக்கை எட்டியிருப்பது ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த ஆண்டு குறிப்பாக 22-23 கடந்த 8 வரை எடுத்துக்கொண்ட அந்த கணக்கின் அடிப்படையில் 16,46,000 விவசாய பெருங்குடி மக்களுக்கு கடனுதவி வழங்கப்பட்டு 12,671 crore என்ற இலக்கை எட்டியிருக்கிறது. இதுவரை தமிழக அரசினருடைய வரலாற்றில், அதே போல கூட்டுறவு சங்கங்களுடைய வரலாற்றில் இவ்வளவு பெரிய பெருந்தொகையை எய்தியதில்லை. இது இந்த ஆட்சியினுடைய சிறப்புக்கு, கூட்டுறவுத்துறையுடைய செயல்பாட்டிற்கு இலக்கணமாக, எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதே போல நகைக்கடன் வழங்குவதையும் இந்த கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக செய்து வருகிறோம். அந்த வகையில் கடந்த தேர்தல் காலத்திலே கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதிகளில் 80-85% வாக்குறுதிகள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. அதில் மிக முக்கியமான 3 அறிவிப்புகளை நிறைவேற்றிய பெருமை இந்த துறைக்கு, கூட்டுறவு சங்கங்களுக்கு உண்டு என்பதையும், குறிப்பாக 12,000 crore விவசாய கடன் பயிர்கடன் தள்ளுபடி அரசு அறிவித்த, முதலமைச்சர் அவர்கள் அந்த அறிவிப்பை செயல்படுத்திய பெருமையும் இந்த துறைக்கு உண்டு. அதே போல 5 crore அதற்கு உட்பட்டவர்கள் வைத்திருந்த அந்த நகைக்கடன், அதற்கான அந்த கடன் தள்ளுபடியை 5,013 crore அளவில் முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவால் அது அறிவிக்கப்பட்டு இன்று அவர்களுக்கு அந்த கடன் தொகையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த சகோதரிகள் பெற்றிருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களில் பெற்ற கடன் 2,760 crore அளவிலே அவைகளும் அறிவிக்கப்பட்டு அவர்கள் அந்த கடன் சுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இப்படி இந்த 3 இனங்களில் மட்டும் முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற வகையில் 20,100 crore அளவில் இந்த துறையின் சார்பில் இப்பொழுது விலக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் கடன் சுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே நான் ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் பொறுப்பு வழங்கப்பட்டு அதை செயல்படுத்தி வந்தேன். அப்பொழுது கிராமங்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய 12,525 ஊராட்சிகளுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குகின்ற அந்த பொறுப்பை தந்தார்கள். அதன் பிறகு சமீபத்தில் 2 முன்னர் நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தில், விரிவாக்கத்தில் எனக்கு கூட்டுறவுத்துறையை இப்பொழுது ஒதுக்கியிருக்கிறார்கள். அன்று அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கிராமங்களில் உருவாக்கியதைப் போல இப்பொழுது பொருளாதார ரீதியிலும் உயர்த்துகின்ற, அதே கிராமப்பகுதியிலான மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற துறையான இந்த கூட்டுறவுத்துறையிலும் நிச்சயமாக துறையினுடைய மூத்த அதிகாரிகள், அதாவது செயலர் அவர்கள், அதைப் போல பதிவாளர்கள் மற்றும் துணை பதிவாளர்கள், அனைத்து நிலையிலான அலுவலர்கள், பணியாளர்கள் உதவியோடு நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த துறை சிறப்பான செயல்பாடுகளை செய்திடும் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து, குறிப்பாக இந்த ஆய்வுக் கூட்டம் என்பது கடந்த 21-22 மற்றும் 22-23 அறிவிக்கப்பட்ட பல அறிவிப்புகள் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. தேர்தல் காலத்திலே இந்த துறையின் சார்பில் வழங்கப்பட்ட, முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள், இவைகளெல்லாம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்கும், அதே போல தொடர்ந்து இனி எதிர்காலத்தில் புதிய திட்டங்களை எந்த அளவிற்கு நாம் செயல்படுத்தலாம், எவற்றையெல்லாம் செய்யலாம் என்பதை குறித்து துறை சார்ந்தவர்களோடு கலந்து ஆய்வு செய்வதற்கான இந்த கூட்டம். ஆக நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களுடைய நற்பெயரை பெறுகின்ற வகையில் இந்த துறை செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஆனால் இப்போ இந்த வரக்கூடிய இந்த கூட்டத்தொடர் வரைக்கும் நம்ம துறை சார்பாக வந்து எந்த மாதிரியான புதிய திட்டங்கள் இப்போ நவீனமாக கூட வங்கி ஏதாவது ஏதாவது பிளான் இருக்கா, வேறு எந்த மாதிரி? அதெல்லாம் ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க, அது தொடர்ந்து நடக்கும். இன்னும் இப்பொழுது கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு பொதுவாக வங்கி சேவை என்பது தனியாரோடு போட்டியிடக்கூடிய ஒரு யுக்திகள்லாம் இருக்குது. ஆக தனியாருக்கு இணையான எல்லா வசதிகளையும் அது கட்டிடத்தில் தொடங்கி உள்கட்டமைப்புகள் அதே போல் மற்ற சாதனங்கள் அதாவது தகவல் தொழில்நுட்பங்களை எல்லாம் அபிவிருத்தி செய்வதற்காக சூழ்நிலையை தனியார் வங்கிகளுக்கு இணையாக கொண்டு வந்து சேர்ப்போம், அதற்கான முயற்சியில் ஈடுபடும். ஏன்னா தொடர்ந்து கிராமப்புறத்தில் வந்து இந்த வங்கியை நம்பி தான் பெரும்பாலான மக்கள் இருக்காங்க. குறிப்பாக இந்த கடன் வழங்குவதை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த மாதிரியான கடன்கள் வழங்க வச்சுருக்கோம்? இப்போ கல்வி கடனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மற்ற வங்கி கொடுக்காம இருக்காங்க, விவசாயத்துறையில வேறு பக்கம் வங்கி வாங்கி அடைய விடுறாங்க, அவங்களுக்கான ஒரு செயல்திட்டம் ஏதாவது இருக்கும்? இல்லை மற்றது வந்து ஆதரவற்றோர், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், விதவை தாய்மார்கள், சகோதரிகள், இவர்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களுக்கும் கடன் சுயதொழில் செய்வதற்கான கடன்களையும் இந்த துறையின் மூலமாக செய்கிறோம். அதே போல் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கும் அவர்கள் தொழில் செய்ய விரும்பினால் அவர்களுக்கு ஏதுவான அந்த தொழில்களை செய்வதற்கான கடன் வசதிகளையும் செய்கிறோம். ஆக கல்வி கடன் என்பது இந்த துறையில் இதுவரை வழங்கப்படுது. விவசாய மக்கள் ஏன்னா நீங்கள் அந்த இந்த மக்களுக்கு வந்து அவங்க அலை விடுறதுனால உங்கள் உறுப்பினர்கள் அந்த எப்படி வந்தாலும் அந்த தங்கத்தில் உறுப்பினர் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் பார்ப்போம். நிதிநிலைகளுக்கு ஏற்றவாறு முதலமைச்சர் அவர்களோடு கலந்து பேசி அதெல்லாம் ஆமாம் அதை தான் சொல்ல வந்து அதற்கான வார்த்தை எனக்கு அதான் அதை மாதிரி நவீன சாதனங்களை பயன்படுத்தி எல்லா சேவைகளையும் செய்வதற்கு வங்கிகள் தயார் நிலைக்கு கொண்டு வரப்படும். ஆனால் அமைச்சர் வந்து எங்களுக்கு டைரக்ஷன் என்னென்னா இந்த நான் அமைச்சர் இப்போது அவரோட கன்சல்டேஷனில் பார்க்கும்போது இப்போது எபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து தனியார் வங்கியோட நிகராகவோ இன்னும் பெட்டராக போயிட்டுருக்கு, அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ நம்ம பரிச்சார்த்த முறையில் கோயம்புத்தூரில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி பிஎஸ்சிபியை வங்கி மாதிரி நீங்கள் உருவாக்குங்கன்னு சார் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு, மல்டி சர்வீஸ் சென்டராக அதில் நாங்கள் ரொம்ப ஸ்பீடாக இறங்குறோம். இன்னொன்று கோடவுன், நம்ம வந்து உணவுத்துறைக்கும் பண்ணுறதுனால கோடவுன்கள் நிறைய 500 மெட்ரிக் டன் அந்த மாதிரி சாதாரண கொள்ளளவு அங்கே போய் ரோட்டில் இந்த மாதிரி பல புதுமையாக ஒரு ஐட்டம்ஸை சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஆண்டு நமக்கு நிதிநிலை அறிக்கை ஒன்றிய அரசு நிதிநிலை அறிக்கைன்னு கூட்டுருக்கு தனி கவனம் செலுத்தியிருக்காங்க, 2 லட்சம் வரைக்கும் கேஷ் டிபாசிட் பண்ணலாம், கடன் வாங்கலாம், டேக்ஸ் ரிடக்ஷன் சோர்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம். அதுக்கு சார் வந்து ஒரு ஒர்க்கிங் குரூப் போட சொல்லியிருக்காரு எங்களை, ஒவ்வொரு ஒரு 21 இனங்களில் நீங்கள் ஒரு ஒர்க்கிங் குரூப் போடுங்க, ஸோ தட் எளிமையாக அந்த கட்டிங் ஏஜில் ஒரு பிஎஸ்சிபியில் சாதாரண ஒரு ஊழியருக்கு புரியும் வகையில், வங்கியாளர் அளவுக்கு புரியும் வகையில் அவங்களோட போட்டி போடணும்னு அவருக்கு பயிற்சி வேணும், அதில் சார் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஏரியாஸை சார் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மண் முதலமைச்சர் கவனத்துக்கு சொல்லி டெஃபினட்டாக நிதிநிலை அறிக்கையும் சாரோட டிமாண்டில் நல்ல அறிவிப்புகள் வருங்கிறது எங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது. கடுமையான கோடை காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மத்திய அரசு தரப்பிலிருந்து தகவல்லாம் வெளியாகிருக்கு, கூட்டுறவுத்துறை இந்த அளவுக்கு தயாராகிருக்கு? ஏன்னா உணவுப் பொருட்கள்லாம் இந்த வச்சுக்கிடணும், விவசாயிகளுக்கு தேவையானதெல்லாம் தயாராக இருக்கணும்னு சொல்லி மத்திய அரசு தரப்பில் ஏதாவது அறிவுத்துறைகள் வழங்கப்பட்டிருக்கு. உணவுப் பொருள் இந்த துறையை பொறுத்தவரையில் விநியோகம் தான் இந்த துறையினுடைய பொறுப்பே தவிர மற்ற வகையிலான அதுகளெல்லாம் செய்வதற்கு தனித்துறைகள் இருக்கிறது. இப்போ இந்த பல இடங்களில் வந்து கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்கள்ல இங்கே பெரிய பில்டிங் உண்டு, ஒரு சில இடங்கள் அந்த 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 கட்டிடங்களுக்கு வந்து கூட்டுறவுத்துறை சார்பாக வேறு என்ன மாற்றம் என ஏற்படுத்தி உங்கள் இடம் நிறைய இடம் இருக்குது, ஆனால் வந்து பல இடங்களில் வாடகை கட்டிடத்தில் இங்கிட்டு வந்துட்டுருக்கு. இல்லை அனைத்து வந்து சொந்த கட்டிடங்களில் அமைய வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதே நேரத்தில் அதை ஒரே நேரத்தில் செய்துவிட முடியாது, இடவசதி இருக்கணும், நிதி வசதியை பொறுத்தவரையில் பண்ணிக்கலாம், அதை படிப்படியாக நிறைவேற்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அந்த பெட்ரோல் பங்கு
ஒரு சில இடங்களில் நிறையா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த பெட்ரோல் பங்க் மட்டும் இல்லைங்க, கேஸ் விநியோகம், அதே மாதிரி தயவுசெய்து நீங்கள் வந்து சார் வந்த பிறகு இந்த டியூசிஎஸ்ஓட முகப்பே நாங்கள் புதிய முகப்பு, அதுக்கப்புறம் அங்கே கோஆப்டெக்ஸ் போன்ற இதர எங்களோட இணைய உள்ள நிறுவனங்களுக்கும் அங்கே இடம் கொடுங்கள். அதே மாதிரி சார் வந்து அந்த சுயது குழுக்களுக்கான முனையம் போன்றவையெல்லாம் நீங்கள் இப்போ தேனாம்பேட்டை கடையில் போனாலே உங்களுக்கு அந்த வித்தியாசமான தோற்றம் தெரியும். ஏற்கனவே மருந்தகங்கள் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக நடத்துகிறோம். அதே மாதிரி மாணவ முதலமைச்சர் நம்ம ஊர் நம்ம பகுதி ரேஷன் கடைன்னு சொல்லிட்டு இப்போ 5552 ரேஷன் கடைக்கு நம்ம ஐஎஸ்ஓ சான்று வாங்கினது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் நம்ம தான் வந்து மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை புதுப்பிக்கிறது இன்னும் சான்றிதழ் வாங்க அதில் வந்து ஆல்மோஸ்ட் 3000 கடைகளை புதுப்பிச்சிருக்கோம். சிஎஸ்ஆர் தொகை, எம்எல்ஏ தொகை, எம்பி தொகை எல்லாத்தையும் இணைத்து நம்ம செயல்பட்டு டெஃபினட்டாக ஒவ்வொரு ஆண்டும் 5000 நமக்கு எட்டணுங்கிற எண்ணத்தில் தான் செயல்பட்டு இருக்கோம். அதே மாதிரி 2 ஆண்டுக்கான கையிருப்பு எங்கள் துறை வந்து 2-3 துணை ஒன்று கூட்டுறவு உணவு, உணவுத்துறையில் விநியோகப்பட்ட உணவு பூராமே கூட்டுறவுத்துறை தான் 95% விநியோகிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சென்டர்ஸ் செல்ஃப் சர்வீஸ் கவுண்டர் பாண்டியன் ஸ்டோர்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் உலகத்தரம் வாய்ந்த லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் சார் டைரக்ஷன் கொடுத்தா அதில் நிறைய நாங்கள் அட்வான்ஸாக பண்ணியிருக்கோம். இந்த நிதிநிலை அறிக்கையில் மானிய கோரிக்கை மற்றும் அட்ஜெட் முடிந்த பிறகு இன்னும் அது உங்களுக்கு கண்கூடாக தெரியும். எப்படி நீங்களே பார்த்தாலே பல ரேஷன் கடை, ஆனால் இதை சொல்லும்போது நாங்கள் தெளிவாக சொல்கிறோங்க 35,000 கடை இருக்கிறதுனால 1/6 தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னும் 5 கடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சார் டைரக்ஷன் கொடுத்துருக்காரு. களப்பணியை அவர் டைரக்ஷன் கொடுத்துருக்காருங்க. எல்லாரும் ஃபீல்டில் போங்க. இப்போ நாங்களே நான் ஒரு 20 மாவட்டம் போன மாதிரி அந்தந்த அடிஷ்னல் டைரக்டர்ஸ் வீட்டுக்கு போகணும். அதே மாதிரி ட்ரைபல் ஏரியாவுக்கு தனி கவனம் செலுத்தி ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு சொசைட்டி, ஏதாவது ஒரு சொசைட்டி, வேளாண் சொசைட்டி மட்டும் இருக்கக்கூடாது, பால் சொசைட்டியாக இருக்கலாம், மீன்வள சொசைட்டியாக இருக்கலாம், ஹவுசிங் சொசைட்டியாக இருக்கலாம், கிரெடிட் சொசைட்டியாக இருக்கலாம், அந்த மாதிரி அந்த ஆங்கிளில் சொல்லி தன்னம்பிக்கையோடு செயல்படணுங்கிறது தான் மாணவ முதலமைச்சரோட உத்தரவு. சார் எங்களுக்கும் டைரக்ஷன் கொடுத்து இந்த ஒர்க்கிங் குரூப் ரிப்போர்ட் சாருக்கு சமர்ப்பிக்கும் போது ஒரு தெளிவான உங்களுக்கும் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஒரு சில பகுதியில் விவசாயிகளிட வந்து அந்த உரங்களை வேளாண் துறைக்கு பதிலாக அந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக விற்பனை செய்ய வேண்டும்லாம் கோரிக்கை அப்படி எதுவும் வந்துருக்கு. கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக இப்பொழுது வந்து உர விற்பனையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கிராம வங்கிகளை பொறுத்த வரையில் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்ற காரணத்தால் குறிப்பாக அதில் வந்து ஒரு 25-30% வரை அவர்களுக்கு வந்து உரமாகவே நேரடியாக வழங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே காலத்திற்கு ஏற்றவாறு எந்த காலகட்டங்களில் என்ன உரம் தேவைப்படுகிறதோ அவற்றை கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக செய்து வருகிறார்கள். கடந்த காலங்களை விட இனி எதிர்காலத்தில் எல்லா வகையான உரங்களும், இயற்கை உரங்களாக இருந்தாலும் சரி, மற்ற வகையில் ரசாயன உரங்களாக இருந்தாலும், அவற்றையும் கிடைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான அந்த தேர்தல் படிகள்லாம் நடைபெற்றது, ஏற்கனவே கடந்த காலங்களில் அந்த சங்கங்களுடைய செயல்பாடுகள் தேர்தல் என்றால் அதை முறையாக நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே அந்த முறைப்படுத்துகின்ற பணிகள் இப்பொழுது துறையின் சார்பில் நடைபெற்று வருகிறது. அவைகள் முடிந்தவுடன் தேர்தலை நடத்துவதற்கான பணிகள் தொடரும்.